அந்த காலத்துல வீடு கட்டுறதுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட கேட்க மாட்டாங்க, மேஸ்திரிங்க கூட வீட்ல உட்கார்ந்துகிட்டு வீடு கட்டுறத பத்தி பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது கல்யாண விஷயம்னு வரும்போது எப்படி வெளியாளுங்க கிட்ட கேட்பாங்க? பட்டாணிய எப்படி பார்த்து உரிச்சு எடுப்பாங்களோ அதே மாதிரிதான் ரொம்ப பார்த்து கவனமா கல்யாண வேலைகளையும் பாப்பாங்க. கெட்டு போன பட்டாணிய தெரியாம உரிச்சு போட்டா கூட சமையல்லே கெட்டு போயிடும். அதே மாதிரி கல்யாணத்துல ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும்.